விநாயகனே, உனி தீர்ப்பவனே, வேலை முகர்த்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 மார்கழி மாதம் 10ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். வைக்கோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் மின்னினானே. இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இதை கண்டிப்பாக சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு தினம் டெஃபினட்டாக. அதாவது மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஒரு மார்க்கம். அந்த வாழ்த்துக்களுடன் இன்றைய ராசி பலன். அப்போது இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள், நீங்கள் தாங்க திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, எங்கேயோ போகிற மாதிரியாத்தா, என் மேலே வந்து ஏறாத்தா அப்படிங்கிற மாதிரி இந்த அன்புக்குரிய துணை கிட்ட தான் நமக்கு எல்லா கோபமும் வரும், ஆத்திரமும் வரும், சண்டையும் போடுவோம். எங்கேயோ இருக்கிற கோபத்தை இவர்கள் மேலே காட்ட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும். ஓய்வுங்கிறது பாதிக்கப்படும். கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் எல்லைகள் கடந்த அசௌகரியமான பிரயாணங்கள், கொஞ்சம் கூட்டத்தில் நசுங்கக்கூடிய விஷயங்கள், கசங்கக்கூடிய விஷயங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். சும்மாவே நமக்கு கோபம் ஜாஸ்தி தான் வரும். அப்புறம் சொல்லவா வேணும், நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா என்ன பரிகாரங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, ஒரு லைக் கொடுத்துடுங்க. என்ன பரிகாரம் அப்படின்னா, ஓம் நம சிவாய அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு பூஜை ரூம்ல சொல்லிட்டு அந்த சிவபெருமானோட ஆலயத்துல வில்வத்தால் அவருக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து அவரை 3 முறை வலம் வந்து வேயூர் தோழிபங்கன் அப்படிங்கிற பாடலை காதுகளால், கோளறு பதிகத்துல வர பாடலை காதுகளால் கேட்டாலே இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். இந்த கோபம், தாபம், அந்த ருத்ரம், ரௌத்ரம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமா சொல்லிடலாம். உங்க நண்பர்கள் யாராவது கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடினாங்க அப்படின்னா அவர்களுக்கான வாழ்த்தை நல்லாவே சொல்லிடுங்க, சரியா? இப்படி சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும்? மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் ஒரு சின்ன ஆங்ஸைட்டி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு படப்படப்பு, இந்த தனித்தவுளு தனித்தவுளுமாங்க, நம்மளை தனியா விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய இருக்கும். யாராவது இன்னைக்கு கிளம்பி வாங்கன்னு இருப்பாங்க, இல்லை வர்றேன்னு சொல்லியிருப்பாங்க, நம்பி மட்டும் இருந்துடாதீங்க. கொஞ்சம் தடைகள், கொஞ்சம் சிரமங்கள் இதெல்லாம் கடந்து வரப்ப நம்ம மனது படக்கூடிய பாடு, ஆத்தாடி என் மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய வந்துடும். சில உறவுகளை நாம் தவிர்க்கவும் முடிவதில்லை, தள்ளி வைக்கவும் முடிவதில்லை அப்படிங்கிறது தான் நிஜமான வார்த்தை. குழந்தைகளால் கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய நிலைகள், அவங்கள கண்டிக்கக்கூடிய விஷயங்கள், மன அசதி அப்படிங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும் உடல் அசதியை விட. அப்போ அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த பழி வாங்கலாம், சண்டை போடலாம் இப்படிலாம் நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கைக்கே அர்த்தம்ங்கிறது இல்லாம போயிடும். சில இடங்கள்ல சிலர் செய்யற தவறுகளையும் கஷ்டங்களையும் மறப்போம், மன்னிப்போம் அப்படின்னு இருந்தா இந்த வாழ்க்கை சந்தோஷமானதா இருக்கும். அதே மாதிரி மருந்து மாத்திரையில அலட்சியம்ங்கிறது ரிஷபராசி நேயர்கள் கூடவே கூடாது. அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போகிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. கொஞ்சம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையா ஒரு அட்வான்ஸா பிளான் பண்ணி திட்டமிட்டு அதற்கான விஷயங்களை செய்துட்டுறது நல்லது. பொருளாதாரம் இல்லாட்டி கூட அதை கடனாக கேட்டு பெறுவது நல்லது. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும். நல்ல குளிர் இல்லை, ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி நல்லா இழுத்து போத்திட்டு காது வரைக்கும் தலையோட இழுத்து போத்திட்டு தூங்குற சுகமே தனி. ஆனா அப்பதான் இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இந்த தலைமாட்டில் டமார் டமான்னு உருட்டும் போது இந்த திடீர் திடீர்னு உருளுதான், திடீர் திடீர்னு உடையதாங்கிறப்ப வரும் பாருங்க கோபம். ஏன் நான் தூங்கினா பொறுக்காதா, நான் ரெஸ்ட் எடுத்தா பொறுக்காதா அப்படிங்கிற கேள்வி உடல்ல நிறைய இருக்கும். கைகால் அசதி, உடல் வலி, கழுத்து பகுதியில வலிக்கக்கூடிய விஷயங்கள், சிரசு பகுதியில வலி வரக்கூடிய சமாச்சாரங்கள் மிதுனராசினருக்காக அதிகம் இருக்கும். எங்கேயோ போற மாதிரியாத்தா, என் மேல வந்து ஏறாதாங்கிற மாதிரி அன்புக்குரிய துணை கிட்ட ஒரு அதிருப்தி அப்படிங்கிறத வெளிக்காட்டக்கூடிய தருணம் இன்னைக்கு மீனராசிக்காக இருக்கும்.
இன்னைக்கு பொங்கி எந்திரிக்கணும் அப்படிங்கிறது தான், பொங்கி கோபத்துல எழணும் அப்படிங்கிறது தான் நாளினுடைய அமைப்பு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்டிருந்து ஏகோபித்த ஆதரவு, மாமனார் மைத்துனர் மாமியார் இவர்கள் விதத்துலாம் நிறைய சந்தோஷமான செய்திகள், நல்ல திட்டமிடக்கூடிய விஷயங்கள், கொஞ்சம் சபை நாகரீகம் கௌரவம் இதெல்லாம் கருதி அப்படி ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதோ, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்கள், இந்த விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லைங்கிற ஃபார்முலாவை பின்பற்ற வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். உடல் உழைப்புக்கோ சுறுசுறுப்புக்கோ பஞ்சம்ங்கிறது இருக்காது. பொருளாதாரம் தேவைக்கு ஏற்ப வருதே தவிர ரொம்ப பெரிய அளவுக்குன்னு இல்லையே, ஒரு சர்ப்ளஸா இருந்தால பரவாயில்ல, எங்க சர்ப்ளஸா இருந்தால் தான் இங்கே கேட்டு வாங்கிட்டு போயிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதங்கள், அது வாகனமாகட்டும் நம்மளோட வீடாகட்டும் நம்மளுடைய உரிமைக்குரிய பொருளாகட்டும், இதை பார்த்து மனது சந்தோஷப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். கடன் பத்தின கலக்கங்கள் இருந்தாலும் இதெல்லாம் பேசிக்கலாம், இதுக்கெல்லாம் கண்டு அசர்றாளா அப்படிங்கிற விடை கடகராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிகளுடைய பலம் அதிகரித்து இருக்கும். அப்ப நம்ம ஏதாவது வம்பு சண்டைக்கு போகலாமா இல்லை வாய் கொடுக்கலாமா, அதனால இன்னைக்கு பின் வாங்குங்க சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு ஹாலிடே அதனால ஜாலி டேவா இருங்க, யாருக்கிட்டையும் எந்த வம்பு தும்புக்கு சண்டை சச்சரவுக்கு வாத விவாதத்துக்கு போக வேண்டாம், கருத்துக்களோட மோத வேண்டாம், வாதத்துக்கு மருந்து உண்டு பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது, ஜோதிடத்துல பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு அகம்பாவத்திற்கு விமோச்சனம் கிடையாது, நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் என்னால மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஓவர் கான்பிடென்ட்டா ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் அது நம்மையும் வந்து பாதிக்கும். யுத்தத்துல எப்பவுமே கேடயம் ரொம்ப முக்கியம், நம்ம மேல விழுற அடியை நம்ம தாங்கிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எதிரி அடிக்கிறதோ அழிக்கிறதோங்கிறத மனசுல வச்சுக்கணும். நீ எதிர்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும், கொஞ்சம் கவனத்துடன் பாதுகாத்து கொள்ள வேண்டிய அமைப்பு சிம்மராசினருக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு குழந்தைகளுடன் குழந்தையா குழந்தை உள்ளத்துடன் விளையாடக்கூடிய ஒரு தருணம், மனசுல அந்த கள்ளங்கபடம் இதெல்லாம் இல்லாம அந்த மெச்சூரிட்டி இல்லாம ஒரு ஜாலியா சந்தோஷமா சிரித்து பேசக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள், இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சின்னங்கள் வரலாற்று சுவடுகள் இதெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய தருணம். நான் இன்னார் வகையராமா இன்னார் வம்சமா இன்னார் இதான்னு சொல்லும் பொழுது அதுல இருக்கிற ஒரு பெருமையே தனிப்பட்ட பெருமை, அதை உணர்ந்து பார்க்கக்கூடிய தருணம் இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும். உங்க மூதாதையர்களோ உங்க தாத்தாவையோ உங்க வகையராவையோ நீங்க நினைத்து பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல பார்க்கப்பட்டுட்டு வருது. பொருளாதாரத்திற்கு பஞ்சம்ங்கிறது கன்னிராசி நேர்களுக்கு இருக்காது, ஆனா காலை நேரத்திலேயே ஒரு நீண்ட கியூல காத்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்க துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சந்தோஷம் சௌக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும், உட்கார்ந்த இடத்துலயே எல்லா காரியத்தையும் சாதிச்சிடலாம், சார் இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுவேன் இந்த ஆறுமுகம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்ட விஷயங்கள் சுவைப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உங்களை தேடி தட்டுக்கே வந்துடும், நீங்க பேசாம உட்காந்துருந்தாலே போதுமானது. ஆனா சும்மாதான் உட்காந்துருக்க மாட்டோம்ல, இந்த வாய் ஒண்ணு இருக்குல்ல, நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் எல்லாத்தையும் வளம் வரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைகளுடன் குழந்தையா சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. தாய் தாய்வழி உறவுகள் இவங்க கிட்ட இணக்கமா இருக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தாய்மொழி தாய் மாமன் தாய் மாமனுடைய துணை வேற அவர்களுடைய பிள்ளைகள்கிட்ட நல்ல சந்தோஷமா பேசக்கூடிய ஒரு நாளாகவே இன்னைக்கு நாள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கடின உழைப்புக்கு ஈடு இணைங்கிறது கிடையாது, அதுக்காக ஞாயிற்றுக்கிழமையும் போனா எப்படிங்க, யாருமே இல்லாத கடையில யாருக்காக நம்ம டீ ஆத்தி வைக்கணும், ஆள் வந்தாதானே டீ ஆத்தணும். அதனால விருச்சிகராசி நேர்களே படாத பாடுபட்டேன் நான் எஃபர்ட்டை போட்டேன் நான் மூச்சா போட்டேன் அப்படின்னு சொல்லாம கொஞ்சம் பிரேக், நம்ம நிகழ்ச்சியில பிரேக் இல்லை விருச்சிகராசி நேயர்களே, உங்க லைஃப்ல ஒரு சின்ன பிரேக் அப்படிங்கிறத கொடுத்து உறவுகளின் உன்னதம் விழாக்கள் விசேஷங்கள் சந்தோஷங்கள் வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய தருணங்கள் வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய தருணங்கள் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய சந்தோஷம் உங்களை தேடி நாடி வரும். மன இறுக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு தருணமா இன்னைக்கு வச்சுக்கோங்க, தொடர்ந்து கடுமையான உழைப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மனசுல எதையும் மறைச்சு வைக்காம இருந்தாலே நிறைய சந்தோஷங்கள்ங்கிறது வந்துடும், அனைவருடைய நட்பும் பாராட்டக்கூடிய தருணங்கள், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில நல்லது செய்யணுங்கிற முனைப்பும் வேகமும் ஜாஸ்தி இருக்கும். அதுக்காக நாம நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, எங்கள் கைகள் கரைப்படாதவை அப்படின்னு இப்படி ரெண்டு கையும் தூக்கி காட்டக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு நிறைய மேன்மை அப்படிங்கிறது உண்டு. பொருளாதார பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தரக்கூடிய தருணங்கள், திடீர் திடீர் தன ஆதாயங்கள் தன வரவுகள், திடீர் திடீர் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் பொன்மொழிகளை கேட்கக்கூடிய தருணங்கள் நல்ல அட்வைஸுகள் நல்ல வழிகாட்டுதலை பெறக்கூடிய நிலைங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு.
உணவுல இனிப்பு பொருள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, அருள் வாக்கு, தெய்வத்தினுடைய வாக்கு, இதை உணரக்கூடிய தருணம்ங்கிறது நிறைய இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன காரியம்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். சின்ன சின்ன பிரயாணங்கள்லாம் டக்கு டக்குன்னு போயிடும். தூரமா ஏதாவது சொல்லிட்டா, இந்த பெருசா ஏதாவது கொடுத்துட்டா சார், பெரிய கேள்வியா கேட்காதீங்க, சின்ன கேள்வியா கேளுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு சில்லறை வருமானங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், மனதிற்கு சுகம் தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். நம்பிக்கைங்கிறது ஜாஸ்தி இருந்துகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் இடுப்புக்கு கீழே அசதி, கால் பகுதிகள் வலிக்கிறது, கால் பகுதியில சோர்வு வர்றது, அப்ப நீண்ட தூர பிரயாணங்கள் கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி கொஞ்சம் அசௌகரியமான சந்திப்புகள், கொஞ்சம் லென்த்தா போகும்போதெல்லாம் டென்ஷன்ங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக பிட்டு பிட்டா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் எடுக்காம இருந்தாலே இன்னைக்கு நாள் சந்தோஷமா இருக்கும். எல்லா காரியத்தையும் நீங்களே பொறுப்படுத்தி செஞ்சுக்கிறது, நீங்களே எல்லாத்தையும் பனிஷ்மெண்ட் எல்லாம் வாங்கிக்கிறது, இது எதுக்கு அவங்க சொல்லி செய்யறது, முடிவாகி போச்சு நான் தான்னு அப்புறம் நானே பண்ணிடுறேன் அப்படின்னு வாலண்டரியா போய் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிறது, எல்லா விஷயங்களையும் சுமந்து செய்யறது, கிடைத்தான் ஒரு அடிமை அப்படிங்கிற பெயருடன் வளம் வரக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கும். சின்ன சின்ன வேலையெல்லாம் உங்க தலையில கட்டிடுவாங்க. ஏன்னா நான் திண்ணையை பிடிச்சி நடந்தப்போ இவன் எண்ணெயை பிடிச்சி நடந்தான், இவெல்லாம் என்கிட்ட வேலை சொல்ற மாதிரி ஆகிப்போச்சு, பங்காளி பக்கத்து வீட்டுக்கு சேர்த்து சமைச்சிட்டான், ஆனா அசதிங்கிறது ஜாஸ்தி இருக்கு, வலிங்கிறது ஜாஸ்தி இருக்கு, சொல்லும் போது தெரியல அப்படி ஸ்டைலா சொல்லிட்டான், இப்போ செய்யும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கோ அப்படிங்கிற கேள்வி கும்பராசி நேயர்கள் மனசுல இருக்கும். இதுதான் விதின்னு சொல்றது கும்பராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விதி வலியது, மனசுல டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் இருந்தாலுமே ஜெயிக்கிற தருணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. எதிரிகள் இன்னைக்கு உங்களை பார்த்து அடேங்கப்பா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கும். அப்ப எத்தனை எதிர்ப்பை எதிர்த்து நின்று ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. பட்ட பாடியாகவுமே பாடம் தானடான்னா மாலை பொழுதுல ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு சுகமான செய்தி, ஒரு மதிப்பு மரியாதைக்குரிய விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த சந்தோஷமான செய்திகள் உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும். மனதுல உற்சாகம், தெம்பு இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். சுகமான பிரயாணங்கள், சந்தோஷமான சந்திப்புகள், திடீர் திடீர் நல்ல செய்திகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு ஜோசியத்துல, அகம்பாவத்திற்கு விமோச்சனம் கிடையாது. அதே மாதிரி சில இடங்கள்ல நீங்க உங்க ஈகோவை விட்டுட்டு கௌரவத்தை விட்டுட்டு இறங்கி போய் பேசுனீங்க அப்படின்னா முடியாத பிரச்சனை கூட முடிஞ்சிடும். நான் எப்படி இறங்குவேன், நான் கீழே கால வைப்பேனான்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் அடிபட்டுச்சுன்னா நாங்க பொறுப்பு கிடையாது. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரை மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவணக்காவல்ல இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.